ஃபைபர் நெட்லாம் போட்டுக்கிட்டு 1080p வீடியோவை பார்க்குறவங்களே, மொபைல் டேட்டாவே சுத்தமாக இல்லை அதனால நான் 144p தான் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறவங்களே, இல்லை நான் அப்பா அம்மா மொபைல் டேட்டாவை ஆட்டையை போட்டுட்டு நல்ல குவாலிட்டியில் வீடியோவை பார்க்குறவங்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு கேமில் பப்ஜி அப்படிங்கிற ஒரு மாடை போட்டு கலந்தடிச்சு ஒரு கேம் விளாட்றோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி விளாண்டதே இல்லை, எப்படி இருக்கும்னு கூட தெரில, நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். சும்மா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது வந்து நீங்கள் எப்படி விளாடணும்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், டாப் சீக்ரெட் கம்பெனி சீக்ரெட் வா, இதெல்லாம் வெளில சொன்னால் எனக்கு பிரச்சனையிடும்பா, அப்புறம் வேறு எவனாவது வீடியோ போட்டு வியூஸ் எடுத்துட்டானா, அதெல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து 5M மாதிரி, இப்போ நம்ம GTA 5 ரோல் பிளே விளாட்றதுக்கு 5M யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சான் ஆண்ட்ரியாஸுக்கு ஒரு மல்டி தெஃப்ட் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ஒரு தனி சர்வர் தான் இந்த GTA பேட்டில் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிற சர்வர், அப்படியே பப்ஜி மாதிரியே இருக்கும் ஆனால் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்வர் இது, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா அடிக்கடி பண்ணுவோம். எனிவேஸ் இப்போ கேம்குள்ளே போவோமா, வாங்க போகலாம். அப்பா உள்ள வந்துட்டோம். ஏய் யார் இந்த புள்ள, நட்டாசா ரோமனாஃபா, அது ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்க. எலியே நட்டாசா, ஏய் எப்படி நீ இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நட்டாசா. ஏய் பேசினே இருக்கிற, அமைதியாக இருக்கிற நட்டாசா. தப்பிப்போமா, பழைய ஞாபகங்கள். ஏ எங்கடா குச்சிங்க, என் டீம்மேட்ஸ்லாம் காணும், அங்கே இருக்கிறானுங்களா. அந்த புள்ள நட்டாசாவை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுறையா, நீயும் கண்ணை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறேன். ஐயோயோ ஏலே ஐயா, என்ன விட்டுறியா, நான் பாவையா, நான் ஐயோ எய்ம் பண்ணி உக்காடுறான், ஓடிடு ஐயால, அவன் பின்னாடியே வந்தாலும் வருவான். ஐய் வண்டி வண்டி வண்டி, எஸ் ஓடு, வைன்வுட்டுக்கு போயிட்டு வேண்டியதான். எங்கேயா வைன்வுட்டு, அந்த பக்கம் இருக்குதா, ஐயோ அவன் வழியில் தான் போகணும். ஏதாவது போய் கன்று எடுக்கணுமே, இந்த இடத்துலலாம் கன் இருக்குமா, கன்று கொடு கன்று கொடு எனக்கு, கன்னை கொடு கன்னை கொடு. ஏய் எவனோ ஒருத்தனை போட்டு தள்ளியா, வண்டி ஏற்றி செத்துப்போ செத்துப்போ, எப்படி ஒரு கில் எடுத்துட்டோம்ல, எப்படி இது எடுக்கிறது, அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கணும், ஒன்று விடாமல் எடுத்துக்கணும், அப்படிதான் 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 போடு. லூட்லாம் பயங்கரமாக வச்சிருக்கிறோம், வேற லெவல் பாணி வேற லெவல். சரி இப்போ நம்ம டீம்மேட்ஸோட போய் சேர்ந்து போமா, டீம்மேட்ஸில் ஒரு பையன் மண்டியாக போட்டான், டீம்மேட் சேட்டில் போட்டுருக்கான் டெட்டுன்ட்டு, என்ஜாய் அப்படின்னு போட்டு போடு. வேற லெவலாக இருக்குது இந்த கேம், பப்ஜியோட நல்லா இருக்கியா, பப்ஜிலாம் ஒரு டுபாக்கு ஒரு கேம், இதுதான் GTA சான் ஆண்ட்ரியாஸ் பப்ஜி தான் கெத்து. டேனா ரீலோடே பண்ணலடா, ரே 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 இரா ரீலோட் பண்ணிக்கிறேன்டா, டேய் எங்கே இருக்கிறான், ஏய் ஹெட் ஷாட் அடிச்சான், ஹெட் ஷாட் அடிச்சிட்டேன், ஹெட் ஷாட் போட்டு தள்ளிட்டேன்டா, அப்படியே போடுறான் ப்ளீஸ் ரா, வேற லெவலு பாணி வேற லெவலு, அப்படி தான் இருக்கணும். அண்ணன் வந்துட்டு ஓடி போகிறானா, ஓ இன்னொருத்தர் இருக்கிறான், அண்ணனை வந்து டிஃப்யூஸ் பண்ணியா, ஐயோ ஐயோ பிகிலே, ஏய் நான் பாவம்டா, நான் பாவம்டா, என்ன பண்ணுறேன் தம்பி, யாருமே இல்ல உங்க தலைபதி தான், போடு என்னையா போட்டு தள்ள பார்க்குற, செத்து போ, ப்ரோ பிளேயராக இருக்கிறான் இவன், நம்மளை நல்லா கேரி பண்ணுறான். நீயாமா இது கவனிக்கா மூட்டம் புள்ள, ரொம்ப நன்றிமா என்னை காப்பாத்தினதுக்கு, என்னை காப்பாத்துறதுக்காக உன் கூடவே இருப்பேன் சரியா, இன்னும் ஒரு அழகு நட்டாசாக்கு, அந்த மூஞ்சியை பார்த்தாலே அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் தானா தோன்னாதா, லூட்லாம் நீ எடுத்துக்காத புள்ள, ஐயோ ஒன்றுமே விட்டு வைக்கலையா அந்த பொண்ணு, இது என்ன காம்பன்சேட்டர் டாட் சைட்டு ஏக்காகு ஃபோர் இன்டூ ஸ்கோப்பு, நம்மளுக்கு பேண்டேஜ் தான் முக்கியம், போடு நிறைய லூட் வந்துச்சு, நான் ஓட்டுறேன் வாப்பில், எப்பிள்ள வாப்பில,
எல்லாம் ஏறடி விட்டு போயிடும் நீ. ஐயோ இதுவே ஓட்டணும்னு சொல்லி அடம் பிடிக்குதே. சரி நான் ஏறிக்கிறேன் பின்னாடி. ஏ அவனை பிக்கப் பண்ணிக்கோ ஏன் முட்டாளு. அது தம்பி நட்டாசா கிட்ட ஓரா பேச்சு வச்சுக்கோ, அதை வாயை உடச்சிருவேன். அட ஜிஎம் கித்தோடா. ஐயோ உசுரம் வாங்குறானே, விட்டு போயிடுமா நட்டாசா, அவன் தேவையே இல்லை விட்டு போயிடுமா. ஐயோ எனிமிசா. எஸ் ஒரு கில் எடுத்துட்டேன். வேற லெவல் வேற மாதிரி. ஏய் இன்னொரு கில்லியா. ஏலே ப்ரோ பிளேயரியா நானு. ஐயோ வேற எவனோ போட்டு தள்ளிட்டான். போச்சு முடிஞ்சிச்சு. ஐயோ நட்டா சார் ரிவைவ் பண்ணுமா ப்ளீஸுமா. ஐயோ நான் சாவ போறேன்னு. ஏ புள்ள நட்டாசா ஃபஸ்ட்டு என்னை காப்பாற்றுமா, அவன் செத்தாலும் போகிறான்ல. ஏ புள்ள காப்பாற்று புள்ள. ஏ புள்ள ஆ அப்படிதான் அப்படிதான். ஐயோ செத்துருவேன் நினைக்கிறியா. டைம் இல்லை டைம் இல்லை, செத்துட்டேன் முடிஞ்சிச்சு. ஐயோ ஐயோ கடைசி வரைக்கும் நட்டாசா கூட இருந்துடலான்னு பார்த்த கடைசியில் இப்படி செத்து போயிட்டேன் நினையோ. சாரிம்மா நட்டாசா. ஸ்டார்டிங்லேயே குதிச்சிட்டாங்க. சரி நம்மளும் குதிப்போம். ஆஹா கண்ணே இல்லை நினைக்கிறேன் இந்த இடத்துல. சுத்தம் இந்த மாதிரி கேவலமான ஏரியா. ஆ இருக்குது இருக்குது இருக்குது. எடு எடு எடு. இது என்ன ஸ்னைப்பரா? ஆமாயா ஸ்னைப்பர் யா. ஏ பிரிட்ஜ் இருக்குதுப்பா, பியூட்டிஃபை கூப்பிடுவோமா? பிரிட்ஜ் பிரிட்ஜுக்கு வந்து பியூட்டிஃபை கூப்பிடுவோம், என்ன சொல்கிறீங்க? What a fucking... சபா ஓடுறதே ஒரு பெரிய பொழப்பா வச்சுருக்கோமே. ஆஹா நம்ம டீம்மேட்டும் செத்துட்டோம். ஏ பிரிட்ஜ் பிரிட்ஜ் பிரிட்ஜ். ஆ திருப்பி அதே ஜோக்க போடுவோம், நான் என்ன சொல்கிறீங்க? ஏ போலீஸ் ஐயா சேஸ் பண்ணுறியா அண்ணா? ஐசைட் மிஸ் பண்ணுவாயா? ஐயோ இந்த வண்டியில் ஐசைட் மிஸ் பண்ணுறது கஷ்டமாச்சே. சத்தியமாக இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மோட்லலாம் சுடவே முடியாது. ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறா. செத்துட்டேன் முடிஞ்சிச்சு. ஐயோ இந்த சென்சிட்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கியா. ரைட்டு இதுக்கு மேலாம் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் ஜெயிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கேம் மோட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி தமிழ்லேருந்து தெரிஞ்சு யாரும் இதை விளையாடிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விளையாடுறது நான் தான் ஃபஸ்ட்டாக இருந்தால் நல்லது, யாராவது முன்னாடி விளையாடிருந்தால் வியூஸ் வர்றது வந்து கஷ்டம்தான். எனிவேஸ் நான் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். குட் பை.